Dear குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்கார். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நேரடியா சந்திக்க முடியல, இது மாதிரி ஜூம் அது மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ல தான் எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். கிராமத்தானுக்கு எதுவும் தெரியாது, இருந்தாலும் என்ன இந்த கம்ப்யூட்டர் முன்னாடி எல்லாம் நிக்க வச்சு உங்களை தாக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கொடுத்துருக்கான் பகவான். ஓகே, ஆல் ஃபார் குட். இப்ப நம்ம பயோடெக்னாலஜியில ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட பார்த்துட்டு இருக்கோம். உயிர் தொழில் நுட்பவியலிலே மரபு பொறியியல் அப்படின்னு ஒரு கான்செப்ட பார்த்துட்டு இருக்கோம். அந்த பயோடெக்னாலஜி ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல டோனார் வழங்கி வேண்டும், ஹோஸ்ட் ஓம்புயிரி வேண்டும், வெக்டார் கடத்தி வேண்டும், then the enzymes நொதிகள் தேவை. நம்ம எல்லார பத்தியும் பார்த்துட்டோம், வெக்டரை பத்தி பார்த்துட்டோம், கடத்தி தாங்கி கடத்தியை பத்தி பார்த்துட்டோம். டோனாரா யார் வேணாலும் இருக்கலாம், வழங்கி யார் வேணாலும் இருக்கலாம். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா காம்பிடென்ட் ஹோஸ்ட். எங்க பாஷையில ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், அங்கே இந்த ஆஷிகா கான்வென்ட் டச்ல ஹாஸ்ட் அப்படின்னு சொல்றான். ஏதோ வச்சுக்கோ ஹோஸ்ட், எங்க கிராமத்து பாஷையிலே வச்சு. அந்த பக்கம் கிளாடினோ சைட்டிஸ்ட் ஹாஸ்ட் அப்படிங்கிறான். அப்ப டோனாருங்கிறது யார் வேணாலும் இருக்கலாம். Who is going to donate the gene? யார் பயோடெக்னாலஜியில ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல எந்த ஜீனை மல்டிப்ளை பண்ணணுமோ அந்த ஜீனை தரவாளுக்கு டோனார்னு பேர். ஹோஸ்ட் அப்படின்னா அந்த ஜீனை வாங்கிக்கிறவா, who receives the gene from the donor. அதான் தமிழ்ல ஓம்புயிரி சொல்லுவா. காம்பிடென்ட் ஹோஸ்ட் அப்படின்னா மிக சிறந்த தகுந்த ஓம்புயிரியா, அதை பத்தி பார்ப்போம். For transformation with RDNA, இந்த காம்பிடென்ட் ஹோஸ்ட் யாருன்னா for transformation with RDNA அப்படின்னா மறு கூட்டிணைவு டிஎன்ஏ அல்லது இணைக்கப்பட்ட டிஎன்ஏவை கொண்டு மரபணு மாற்றம் செய்ய. we are going to modify the organism. எங்கிட்டேந்து முகஜீனை கழட்டி நான் டோனார், உங்க குழந்தைகள் யார்ட்டையான்னு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். எங்கிட்ட இருக்க முகஜீனை எடுத்து உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா somebody else should carry the gene. அது பிளாஸ்மிட் வெக்டார்னு நம்ம ஏற்கனவே படிச்சோம். அப்ப ஆர்டிஎன்ஏனா என்ன? இப்ப ஹோஸ்ட் அப்படி யாருன்னு பார்க்க போறோம். ஹோஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஹோஸ்ட் உள்ள யாரை இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம்? we are going to introduce the recombinant DNA. இணைக்கப்பட்ட டிஎன்ஏ அல்லது மறு கூட்டிணைவு செய்யப்பட்ட டிஎன்ஏவானது உள்ளே செலுத்தப்பட போகிறது. அப்படின்னா என்ன சார்? டோனர் அண்ட் தி வெக்டர் டிஎன்ஏ fused with the help of DNA ligase enzyme. The process is said to be splicing. We get or DNA or recombinant DNA or hybrid DNA. வழங்கி DNAவும் கடத்தி DNAவும் DNA லைகேஸின் துணை கொண்டு ஒட்டப்படும். அதற்கு மூலக்கூறு ஒட்டுதல் என்ற பெயர். அதுல கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட், அந்த மூலக்கூறு ஒட்டுதலின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒன்றிற்குத்தான் RDNA, the recombinant DNA, மறு கூட்டணைவு டிஎன்ஏ என்ற பெயர். இப்ப நம்ம ஹோஸ்ட் உள்ள காம்பிடென்ட் ஹோஸ்ட் உள்ள யாரை இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஆர்டிஎன்ஏவை இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். இணைக்கப்பட்ட டிஎன்ஏ அது ரொம்ப பர்ஃபெக்டா மறு கூட்டணைவு டிஎன்ஏன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப என்னோட டிஎன்ஏவை மொக்கஜீனை எங்கிட்ட இருந்து வெட்டி, மொக்க வேண்டாம், எங்கிட்ட இருந்து பீட்டா செல், பாங்க்ரியாஸ்ல இருந்து பீட்டா செல்ல இருந்து இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ற ஜீனை கட் பண்ணி பிளாஸ்மிட் இருக்கு பார்த்தீங்களோ, அந்த பிளாஸ்மிடோட ஃபியூஸ் பண்றோம். ஃபியூஸ் பண்றப்போ ஒரு டிஎன்ஏ ஃபார்ம் ஆகுது பாருங்களே, அதுக்கு ஆர்டிஎன்ஏன்னு பேர். அந்த ஆர்டிஎன்ஏவை எடுத்து தான் யார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம்? காம்பிடென்ட் ஹோஸ்ட் உள்ள தகுந்த ஓம்புயிரின் உள்ளே நுழைக்க போகிறோம். ஓம்புயிரியா யார் இருக்கலாம்? எசரேஷியா கோலாய், the intestinal bacterium E. coli, the yeast Saccharomyces cerevisiae, or in a plant cell or in an animal cell. Escherichia coli will introduce panala, yeast will introduce panala, plants alla introduce pannalam, animals alla introduce pannalam. We can introduce our DNA into a system, either a plant system or in animal system or in a microbial system. Nunnuirigalli nutkoratteyo, tavaradalli nutkoratteyo, vilangasalli nutkoratteyo nodekala. In genetic engineering, the widely used hostess, the intestinal bacterium E. coli, மரபு பொறியியலிலே அதிக அளவில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு ஓம்பு ஈரியாக இருப்பது எது என்றால் குடலில் வாழக்கூடிய பாக்டீரியம் E. coli, Escherichia coli. Why? ஏன் அதை நம்ம இது பண்றோம்? This Escherichia coli is easy to handle and grow. எளிமையாக இந்த நுண்ணுயிரினை நம்மால் கையாள முடியும். எளிமையாக ஒரு வளர் ஊடகத்திலே இதை நாம் வளர்க்க முடியும். So easy to handle and grow. கையாளுதலும் அதனை வளர்ப்பதும் மிகவும் எளிது. And this E. coli can accept a wide range of vectors. பல வகையான கடத்திகளை ஏற்கும் திறனினை இந்த இண்டஸ்ட்ரியல் பாக்டீரியம் Escherichia coli பெற்றிருக்கும். Under optimal growing conditions, the cells divide in every 20 minutes. தகுந்த சூழலிலே ஒவ்வொரு 20 நிமிடத்திலும் இது ரெட்டிப்படையும் திறனை பெற்றிருக்கும். 1 2 2 4 4 8 பயங்கர ஃபாஸ்டா டிவைட் ஆவா. நம்மள்ட்ட ஹியூமன் செல் எடுத்துட்டு எல்லாம் ஒரு செல் ரெண்டு செல்லா இருக்கு 24 மணி நேரம் ஆகும். பட் E. coli எடுத்துட்டு எல்லாம் 20 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை மல்டிப்ளை ஆயிண்டே இருக்கும். So easy to handle and grow, கையாளுதலும் வளர்ப்பதும் எளிது. Can accept a wide range of vectors, ஏராளமான பல வகையான வெக்டார்களை ஏற்கும் திறனை பெற்றிருக்கும். Under optimal growing condition, the cells divide in every 20 minutes. 20 நிமிடத்திற்கு ஒரு முறை ரெட்டிப்படையும் திறனை பெற்றிருக்கும். Okay, அப்ப ஹோஸ்ட் இது. அப்ப DNAவை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம், rDNAவை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம் into a bacterial system, especially the intestinal bacteria E. coli. Escherichia coliயின் உட்புறத்தை DNAவினை rDNAவினை நாம் உள்ளே நுழைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். The problem. DNA is a hydrophilic molecule, cannot pass through the cell membrane. DNA என்பது நீர் நேர்நாட்டம் உடைய ஒரு மூலக்கூறு ஆகும். சோ அதனால ஈஸியா அந்த மெம்பரேன் வழியா பாஸ் பண்ண முடியாது. You know, biological membrane, plasma membrane, fluid mosaic model proposed by Singer and Nicholson. அப்படிங்கறத பத்தி 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பேன், செல் சவ்வினை பற்றி. சோ டிஎன்ஏங்கிறது நீர்நாட்டமுடைய மூலக்கூறு ஆதலினால் செல் சவ்வின் வழியாக ஊடுருவி செல்லுதல் என்பது சற்று கடினம். cannot pass through, உள்ள செல்லாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த செல் இருக்கு பாருங்கோலே, first we should make the cell competent to take up the DNA. முதலில் அந்த செல்லானது டிஎன்ஏவை ஏற்கக்கூடிய அளவிற்கு நாம் மாற்ற வேண்டும். அதுக்காக என்ன பண்ணுவா, treat the bacterial cell with the divalent cation. கால்சியம் இருக்கு பாருங்கல்ல, bivalent இங்க divalent சொல்லிருக்கான், divalent cation இருக்கு பாருங்கல்ல, கால்சியத்தை வச்சு அத ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்ணணும். It increases the efficiency with which DNA enters the bacterium through pores in its cell wall. அது மாதிரி நம்ம கால்சியத்தை வச்சு ட்ரீட் பண்ற சமயத்துல டிஎன்ஏவினை ஏற்கும் திறனை பாக்டீரிய செல்லிற்கு அளிக்கிறது. அந்த செல்களில் காணப்படுகின்ற சவ்வுகளில் காணப்படுகின்ற துளைகளின் வழியாக மிகவும் எளிதாக பாக்டீரியல் செல்லானது நுழையும். பாக்டீரியல் செல்லின் உட்புறத்தை டிஎன்ஏவானது நுழையும். அதான் it increases the efficiency with which the DNA enters the bacterium through pores in its cell wall. Up and the calcium divalent cations which we treat pandra samayathila bacterial cell la adu ulla cell suvarai taandi plasma surface ai taandi thulaigalin valiyaga DNA ulle selludal endru elidakkapadum. Idu oru methodology. Innoru methodology enna pandra appadina konja gavinchiko. Incubating the cells with rDNA on ice. Incubating the cells with odd DNA on eyes na bacteria or culture media la valathendirpa maranduradingo and culture media la odd DNA va thooki potuduvom inge kavini idu or culture medium nu vechukongo and culture media la bacterial cell grow aayirukku nu vechukongo in the bacterial cell la genomic DNA irukku nu vechukongo inda edathula odd DNA irukku porumole odd DNA va potirpa so idu bacterial cell இது RDNA இவா ரெண்டு பேரையும் ஐஸ்ல வெச்சிடுவா கல்ச்சர் மீடியத்துல இருக்கு கல்ச்சர் மீடியத்துல ரெஃப்ரிஜரேஷன் மூலமா 0 டிகிரி செல்சியஸ் கிட்ட கொண்டுடுவா then placing them briefly at 42 டிகிரி செல்சியஸ் முதல்ல கொடுத்தது லோ டெம்பரேச்சர் ட்ரீட்மென்ட் குறைவான வெப்பநிலையானது கொடுக்கப்படுகிறது then placing the culture medium along with the bacterial cell and RDNA at 42 டிகிரி செல்சியஸ் முதல்ல 0 டிகிரி செல்சியஸ் ஐஸ்ல வச்சிருக்கோம் அதே கல்ச்சர் மீடியத்தை அப்படியே தூக்கி டெம்பரேச்சர் வைக்கிறப்ப ஹை டெம்பரேச்சர்ல வைக்கிறப்ப இட் இஸ் டு பி ஹீட் ஷாக் வெப்ப அதிர்ச்சின்னு பேரு அந்த வெப்ப அதிர்ச்சி கொடுக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா இட் enables the bacteria to take up our DNA இவ்வாறு வெப்ப அதிர்ச்சியானது கொடுக்கப்படுகின்ற சமயத்தில் மிகவும் எளிமையாக RDNAவினை ஏற்கும் உட்கிரகிக்கும் திறனை செல்லானது பெறுகிறது அப்ப பாக்டீரியல் செல் ஒரு கல்ச்சர் மீடியத்துல grow ஆயிருக்கு அதுல RDNA நம்ம தூக்கி போடுறோம் RDNA தூக்கி போடுறோம்னா ரெண்டு கல்ச்சர் மீடியத்துல இருக்கு we are giving low temperature treatment in the culture medium along with bacterial cell and RDNA வை ஐஸ்ல வைக்கிறோம் low temperature treatment வெச்சுக்கோ சடனா என்ன பண்றோம்னா we are increasing the temperature எதுல வைக்கிறேன் 42 டிகிரி செல்சியஸ்ல வைக்கிறோம் it is said to be heat shock வெப்ப அதிர்ச்சி என்று கூறுவார்கள் இவ்வாறு டெம்பரேச்சர் மாறி கொடுக்கிறப்ப it enables the bacterial cell to take up the RDNA இவ்வாறு மாற்றி மாற்றி தாழ் வெப்பநிலையும் உயர்ந்த வெப்பநிலையும் கொடுக்கப்படுகின்ற சமயத்தில் bacterial cell இந்த RDNAவை ஈஸியா எடுத்துக்கும் எப்படின்னா RDNA ல என்ன இருக்குன்னா இந்த இடத்துல பாருங்க இது RDNA அங்க என்ன இருக்குன்னா பிளாஸ்மிடோட சத்தியமூர்த்தியோட இன்சுலின் ஜீன் சேர்த்திருக்கு இது டெடுக்குன்னு இது உள்ள போடும் Now bacterial cell with RDNA, that RDNA contain insulin gene from Satyamurthy. Appa in the RDNA vile Satyamurthyudan therapatta insulin gene plasmidum irukkaradhu. Idha namakkane yaar eduthundruva bacterial cell eduthundruva. Adha culture mediathula grow pandrappa anga insulin form aagum. And the insulin ku per humulin nu per. Okay ya? Idhaan brief introduction. Apra vera enna methodology irukkungiradha paapom. Okay ya? First, that coach call or not panic on.